வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. கலைஞருடைய நூற்றாண்டு விழா கண்கம் மலர் கண்காட்சி சென்னை அவர் துவக்கிய செம்மொழி பூங்காவில் கிட்டத்தட்ட 12 லட்சம் மலர் செடிகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மலர் கண்காட்சி மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்பு உதயநிதி அவர்களால் திறந்து மக்களுடைய பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ஜூன் 3 அன்று கலைஞருடைய நினைவு நாள் அன்று சென்னை கலைவாணர் அரங்கிலும் அதேபோல் இதே சைடு பக்கத்தில் இருக்கின்ற அரங்கு அமைத்து ஊட்டியில் எப்படி இருக்கின்றோ அதே குளிரூட்டுடன் அந்த மலர் கண்காட்சி துவக்கப்பட்டது. அது தொடர்ச்சியாக இன்றைய நூற்றாண்டு விழாவை கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தோட்டக்கலைத்துறை சார்பாக இந்த நிகழ்ச்சி இங்கே மக்களுடைய பார்வைக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மலர் கண்காட்சி 10 நாட்கள் நடைபெறும். இது வந்து ஊட்டிக்கு சென்று சென்னை வாசிகளெல்லாம் ஊட்டிக்கு சென்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஊட்டியிலே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி ஆரம்பிக்க நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும். அங்கே செல்ல முடியாதவர்கள் இங்கே 12 லட்சம் மலர் செடிகளை கொண்ட கண்காட்சி இங்கே நல்ல அரங்கம் தயாரப்பட்டுள்ளது. மாலை நேரங்களில் இது போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படும். அது இங்கே பெரியவர்களுக்கு 150 ரூபாய் கட்டணமும் சிறியவர்களுக்கு என்று குறைந்த கட்டணமாக 75 ரூபாய் அனுமதிக்கப்படுகிறது. ஏனென்றால் அதிகமாக இங்கே இந்த பகுதியில் வருவதை குறைப்பதற்காக ஏனென்றால் இப்போ அந்தளவுக்கு செய்யப்படுகிறது. இந்த மலர் கண்காட்சியை பொறுத்தவரையில் 24 மலர் செடிகள் மற்றும் 9 இலை அழகு செடிகள் காட்சியகப்படுத்துள்ளது. இது அதான் 12 லட்சம் மக்கள் இப்போ மலர்கள் கண்காணிக்கப்படுகிறது. அதே போல் இந்த மலர்கள் கிருஷ்ணகிரி, ஓசூர், தளி போன்ற பகுதிகளிலிருந்தும் சில பூக்கள் ஊட்டியிலிருந்தும் கொண்டு வரப்பட்டது. கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட முதலமைச்சரால் ஆரம்பிக்கப்பட்ட கண்காட்சி வந்து குளிரூட்டப்பட்ட அறையில் நடத்தப்பட்டது. அது கிட்டத்தட்ட 60,000 மக்கள் பார்வையிட்டுள்ளார்கள் குறிய 3 நாட்கள். ஆகிப்போது அதிகமான மக்கள் பொதுமக்கள் பார்வையிட தகுந்த வகையில் இந்த ஏக்கர் இந்த நிலத்தில் செம்மொழி பூங்காவில் இந்த கண்காட்சி 12 லட்சம் மணல் கொண்டு இது இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு கண்காட்சியாக அமைந்துள்ளது. இந்த கிளைமேட் தாங்கக்கூடிய பூக்களால் இது இந்த செடி இந்த கிட்டத்தட்ட 26 வகையான பூச்செடிகள் இது காட்சியகப்படுத்தப்பட்டுள்ளது. இது வந்து குளிர் வெயிலையும் தாங்கக்கூடிய கிளைமேட் உள்ளே இங்கே பூக்கக்கூடிய இந்த கண்ணுக்கு அழகாக விருந்தளிக்கக்கூடிய மலர்கள் இங்கே அலங்கரிக்கப்பட்டுள்ளது. செலவினங்களை பார்க்கவில்லை. மக்களுடைய மனது குளிர வேண்டும் என்ற அடிப்படையில் முதல்வர்கள் நடத்த வேண்டும், இது தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அந்த அறிவிப்பை சென்னையில் உள்ள மக்கள் இதை ஊட்டிக்கு செல்ல முடியாத வாய்ப்பு இல்லாத மக்கள் பார்வையிடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அருமருந்தாக இருக்கிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.